நம்ம கேகேஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணதும் போட்டு சரியான செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க ரொம்ப ஓவராகவே பண்ணியிருப்பாரு. இவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்எச் கேகேஆர் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் டீம் வந்து செம்மையாக ப்ளே பண்ணி 10 ஓவரில் மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. சீசன் ஃபுல்லாகவே செம்மையாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பாயிண்ட் டேபிளுமே டாப் ஆஃப் த டேபிளில் தான் முடிச்சாங்க. இப்போ ட்ராஃபியும் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா எஸ்ஆர்எஸ்ட்டு கடப்பார பேட்டிங் இருக்குது அப்படின்னாலுமே அவங்களே 113 ஆல் அவுட் எடுத்து 10 ஓவரில் அந்த ரன்னையும் ஜெயிச் பண்ணிட்டாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3வது ட்ராஃபி வந்து வாங்கியிருக்காங்க நம்ம கேகேஆர் டீம். அது மட்டும் இல்லைங்க, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீரோட தலைமையில் தாங்க நடந்திருக்கு. இப்போ நம்ம சென்னை அண்ட் மும்பைக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபி அதிகமாக வச்சிருக்கிறது நம்ம கேகேஆர் டீம் தாங்க. மற்ற எல்லா டீமும் ஒரு ட்ராஃபி மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதனால இந்த ட்ராஃபி வின் பண்ணது நம்ம கேகேஆர் டீம் சேர்ந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி தாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. நேற்றுக்கு நம்ம சுனில் நாராயணோட பர்த்டே வரங்க, அதனால தான் மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னாவே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான செலிப்ரேஷன் மாதிரி தாங்க இருந்துச்சு. இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணாங்களோ அதை விட நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம கேகேஆர் டீம். தெருக்கு இந்த வருஷம் ட்ராஃபியை கேகேஆர் டீம் வின் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த செலிப்ரேஷனை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிருங்க.